அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். சில பேர்த்துக்கு கார் வாங்கணும், சில பேர்த்துக்கு இடம் வாங்கணும், சில பேர்த்துக்கு ஃபாரின் போகணும், சில பேருக்கு நகை நட்டு வாங்கணும், சில பேர்த்துக்கு பணங்காசு எப்போயுமே இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு நபரை பொறுத்து, அவர்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து அவர்களுடைய கனவுகள் கற்பனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு வாழ்க்கையை வாழ பிறந்தவருக்கு உண்டான ஆனால் எத்தனை அம்சங்களும் இருக்கும். அவங்க எதுவும் கனவு வாங்க மாட்டாங்க, கற்பனை பண்ண மாட்டாங்க, ஆனால் எல்லாமே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கிறதான். எப்பொழுதுமே ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் பலமானால், இவர்களுடன் லக்னாதிபதியும் பலமானால், அவர்கள் கேட்காமலேயே அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். என்ன கான்செப்டு? 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகம், 9ஆம் அப்படிங்கிறது பாக்கியம். அப்போ பூர்வீகமும் பாக்கியமும் சிறப்பாக இருந்துச்சுன்னா பூர்வீகத்திலே எல்லாமே கிடைக்கும், பாக்கியம் ஸ்தானங்கிறது அந்தந்த டயத்துக்கு அதான் கை கொடுக்கும். இவர்களோட லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அப்போ 1, 5, 9 இந்த 3 பேருமே ஒருவருக்கொருவர் தொடர்பற்று மூவரும் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாக இருந்து விட்டால் வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் அவர்கள் தான். என்ன பிளானிங்கும் கிடையாது, இது வேணும் இது வேணான்னு பிளானிங் கிடையாது. அவர்கள் பாட்டுக்கு தங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அத்தனை விஷயங்களும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இதில் ஏதாவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அதுக்கு தகுந்த சதவீதம் குறையும். இப்போ 3 பேருமே வலுவாக இருந்தால் 100க்கு 100% எல்லாமே கிடைக்கும். ஒருத்தர் வலுவிழந்தால் 66% கிடைக்கும். 2 பேர் வலுவிழந்தால் 33% கிடைக்கும். 3 பேருமே வலுவிழந்தால் எதுவுமே கிடைக்காது. அப்போ வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் யார் என்று நீங்கள் அடிப்படை காரணம் தேடினால், லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி இவர்கள் மூவரும் அதிபயங்கரமாக வலுவுடன் இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த நபர்கள் வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். என்ன கிடைக்குமோ அது அவங்களுக்கு தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். என்ன தேவையோ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இவர்கள் அழட்டிக்காமையே ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் கிடைத்துவிடும் அப்படிங்கிறதான் இந்த அடிப்படை அமைப்புக்கு உண்டான காரணம். அப்போது இந்த விஷயங்கள் ஒருத்தருக்கு வலுப்பெறலை, கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது? அந்த 5ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும், 9ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். இவர்களை வலுப்படுத்துவதற்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்தால் அந்த பாவங்கள் இயங்க ஆரம்பிக்கும். ஒரு பாவத்தை இயங்க வைப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வழிமுறை விஷயங்கள் சாத்தியப்படுகிறதோ அதை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். நிச்சயமாக செய்யும் செயலுக்கு பலன் கட்டாயம் இருந்தே தீரும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் ஏனோ தானு செய்யாமல் முழு மூச்சுடன் கவனத்துடன் செய்தால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.